श्री गुरुभ्यो नमः श्री हरये नमः श्री हरये नमः श्री हरये नमः गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा अमृतोत्पत्ति वर्णन गरलं तरलानलं पुरस्तात् जलधेरुद्विजगाळकाळकूडं अमरस्तु दिवादमोदनिग्नो गिरिशस्तन्निपपौ भवत्प्रियार्थम् अंग साक्षात् भगवाने अंग वंदु अमृतमथनम् तोडंगिनप्पो अंद क्षीरांबुदीलेंदु मुदल मुदल என்ன வந்துதாம் தரளானலம் புரஸ்தா ஜலதேரு த்விஜகாள காளகூடம் ஜ்வலிக்க கூடின அக்னியோட காளகூடம் அப்படிங்கிற விஷம் வந்துதான். அப்போ ரொம்ப துக்கமா இருந்தா, ரொம்ப சங்கடப்பட்டு வேதனையோட தேவன்மார் இருந்தா என்ன பண்றது, விஷம் அல்லவோ முதல்ல வந்திருக்கு. அப்ப எல்லாரும் தேவ பகவானை பிரார்த்தனை பண்ணினா பகவானுடைய இச்சைப்படி இவாளும் பரமசிவன்கிட்ட போய் கேட்கவும் பரமசிவன் அங்கே ஸ்வஸ்வரூப பூதனா அங்கே ஆவிர்பாவம் பண்ணி அந்த எல்லாரோடையும் லோகத்துக்கு ரட்சை பண்ணணும், எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் அந்த காலகூட விஷத்தை பானம் பண்ணினார். ஹரஹர மகாதேவா. विमथत्सुसुरासुरेषु जाता सुरभिस्ताम्रशिशु न्यधास्त्रिधामन् हयरत्नमभूदधे भरत्नम् द्युतरुश्चाप्सरससुरेषु तानि. அந்த காலகூட விஷத்தை சிவன் பானம் பண்ணவும் அதுக்கப்புறம் தேவன்மாரும் அசுரன்மாரும் சேர்ந்து அந்த பாலாழி மதனத்தை பண்ணின்னு இருக்கா. அப்போ முதல்ல சுரபி அப்படிங்கிற ஒரு பசு பாலாழியிலேருந்து பொங்கி வந்தது. சுரபிக்கு காமதேனு அப்படிங்கிற பேரும் உண்டு. அதை வந்து பகவான் என்ன பண்ணார், மகர்ஷிமார்களுக்கு கொடுத்தார், மகர்ஷிகர்களுக்கு கொடுத்தாராம் அந்த சுரபி அப்படிங்கிற பசுவை. அதுக்கப்புறம் உச்சைஸ்ரவசு அப்படிங்கிற குதிரைக்கு துல்லியமான ஒரு சிரேஷ்டமான குதிரை வந்தது. ஏன் அப்படின்னா, அது என்ன துல்லியமான அப்படிங்கிற என்ன, உச்சேஸ்ரவஸ் ஐராவதம் போன்ற கல்பக விருட்சம் இதெல்லாம் முன்னாலேயே இருக்குது, இதுக்கு முன்னாலேயே இருக்குது, அதனால் அதுக்கு துல்லியமான ஒரு குதிரை வந்தது அப்படின்னு வச்சுப்போம். சிரேஷ்டமான ஒரு குதிரை, மேலும் ஐராவதத்துக்கு துல்லியமான கஜேந்திரன் அதுலேருந்து உண்டானார். அதுக்கப்புறம் நந்தனோத்யானத்தில் கல்பக விருட்சத்துக்கு துல்லியமான தேவ விருட்சம் உண்டாச்சு. மேலும் தேவஸ்திரீகள் உண்டான இவா எல்லாத்தையும் தேவன்மார்க்கு கொடுத்தார் அப்படிங்கிற. அப்போ தேவன்மார்க் தியுதருஷ்சாப்சரசுரேஷுதாரி சுரர்களுக்கு கொடுத்தார் பகவான். ஜெகதீஷ பவத்பரா ததானீம் கமனியா கமலாபூவதேவி அமலாமவலோக்கியாம் விலோலஹ சகலோபி ஸ்பிருஹயாம் பபூவலோக. ஜெகதீஸ்வரா, அந்த சமயம் பகவானில் அனுரக்தமாக இருக்கக்கூடிய அத்தி மனோகரமாக இருக்கக்கூடிய கமலா கமனிய கமலா பபூவதேவி லக்ஷ்மி தேவி அந்த பார்க்கடிலிருந்து ஆவிர்பவித்தாளாம். அதி நிர்மலமாக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தேவி தாயாரை பார்த்துட்டு எல்லா லோக சகலோபி ஸ்பிருகயாம்பூவலோகா சகலர் சகல எல் அங்கே யாரெல்லாம் இருந்தாலோ அவள் எல்லாருமே மகாதேவி அந்த மகாலட்சுமி தாயாரை பார்த்து ஆசை வருது. எல்லாருக்குமே சஞ்சல சித்தம் உண்டாயிடுறது அந்த தாயாரை பார்த்து. ஏன்னா லோக சுந்தரியாச்சே, துவை தத்த ஹிருதே ததைவ தேவியை த்ரிதசேந்திரோமணி பீட்டிகாம் வியதாரீத் சகலோபகிருதாபிஷேசனீயை
ரிஷயஸ்தாம் ஸ்ருதி கீர்பிரபியசிஞ்சன். அந்த மகாலட்சுமி தாயாரோ பகவான்லேயே ஆசிரியம் எடுத்தார். அப்பேற்பட்ட அந்த தாயாருக்கு தேவேந்திரன் திவ்ய ரத்னமான ஒரு சிம்ஹாசனம் கொடுத்தாராம். எல்லாரும் கொண்டு வரப்பட்ட தீர்த்த ஔஷதத்தினால வேத மந்திரங்களோட கூட அந்த லக்ஷ்மி தேவியை மகர்ஷிகள் அபிஷேகம் பண்ணினாலாம். ரிஷயஸ்தாம் ஸ்ருதி கீர்பிரபியசிஞ்சன். ஸ்ருதியோட அந்த வேதத்தோ வேத மந்திரங்களோட தீர்த்த ஔஷத பவித்ராதிகள்னால அந்த தாயாரை அபிஷேகம் பண்ணினார்கள். அபிஷேக ஜலானுபாதி முக்தத்வதபாங்கைரவபூஷிதாங்கவல்லி மணிகுண்டல பீதச்சேலஹார பிரமுகைஸ்தாமமராதயோன்வபூஷன். அபிஷேக ஜலம் கழிஞ்சதும் சுந்தர கடாட்சங்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான திருமேனி அந்த தாயாருக்கு, அந்த தாயாருடைய திருமேனியில் வேதாதிகள், ரத்ன குண்டலங்கள், பீதாம்பரங்கள், மணிகுண்டல பீத சேல ஹார பிரமுகைஸ்தாம், பீதாம்பரங்கள், ரத்ன குண்டலங்கள், முக்தாகாரங்கள் போன்ற திவ்யாபரணங்கள் எல்லாம் தாயாருக்கு சாற்றி அலங்காரம் பண்ணினார். வரணஸ்ரஜமாத்தபிருங்கநாதம் ததே சாக்குஜகும்பமந்தயானா பதசிஞ்சித மஞ்சுநூபுராத்வாம் கலிதவ்ரீழ விலாச மாசசாத. சர்வாலங்கார விபூஷிதையா அந்த தாயார் புஷ்ப சௌரபியத்தால் ஒரு எப்படி வண்டு அந்த புஷ்பத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போகுமோ அதே மாதிரி அழகாக இருக்காளாம். ஒரு அழகா மூர்ச்சையா ததீசா குச கும்பமந்தயான, ரொம்ப மூர்ச்சையேர்ன ஸ்வயம்பர மாலை கழுத்தில் போடுறதுக்கு வேண்டி அழகா அந்த தன்னுடைய மாலையில போட்டிருந்தாராம் தாயார். கையில ஒரு மாலையும் வைத்துண்டு மனோகரமா அழகா காலில் கொலுசு சிலம்ப இந்த தாயார் பெருமாள் மேல வைத்திருக்கக்கூடிய அன்புனால முள்ள லஜ்ஜையோட ஒரு வெக்கத்தோட வராளாம். முள்ள நடந்து பகவானுடைய பக்கத்துல வந்து நின்னார். கிரிஷத்ருஹிணாதி சர்வதேவான் குணபாஜோபிய விமுக்த தோஷலேஷான் அவமிருஷ்ய சதைவ சர்வரம்யே நிஹிதா த்வய்ய நயாபி திவ்யமாலா. சிவன், பிரம்மா போன்ற கிரிஷத்ருஹிணாதி சர்வதேவான், சர்வதேவர்களும் சௌஷீல்யாதி குணங்கள் தகஞ்ச தோஷங்களெல்லாம் இல்லாம, கொஞ்சம் கூடி இல்லாம சர்வதோஷங்களையும் மாறி நிற்கக்கூடிய அழகான பரிபூர்ணமான அந்த தாயார் பகவானுடைய கழுத்துல திவ்யமாலா, அந்த திவ்யமாலையை போட்டார். உரசாத்தரசாமமானிதைனாம் புவனானாம் ஜனனீம் அனன்யபாவாம் த்வதுரோவில சப்ததீக்ஷணஸ்ரீ பரிவிருஷ்ட்யா பரிபுஷ்டமாச விஸ்வம். லக்ஷ்மி தேவி பகவானுடைய கழுத்தில் அந்த திவ்யமால்யம் போட்டப்போ பிரபஞ்ச மாதாவான தாயாராச்சே, எல்லாருக்கும் தாயார் தானே, ரொம்ப சந்தோஷத்தோட பக்கத்தில் நின்றுருந்தா. அப்போ அந்த தாயாரை திருப்பி நம்ம அந்த பகவான் என்னது பண்ணண்டாமோ, அதுக்கு என்ன பண்ணாலாம், தாயாரை பார்த்து நீ என்னுடைய வக்ஷஸ்தலத்தில் இரு, உனக்கு அதுதான் தகுந்த ஒரு இடம் அப்படின்னுட்டு தன்னுடைய வக்ஷஸ்தலத்தை கொடுத்தார் தாயாருக்கு. அதில் உட்கார வச்சார் பகவான் அந்த தாயாரை. அப்படி பகவான் அந்த தாயாருக்கு மரியாதை பண்ணினா, பகவானுடைய வக்ஷஸ்தலத்தில் இருந்து சோபையேறின கடாட்ச வருஷத்தினால ஜகத்துக்கெல்லாம் நிறைய வாரி பரிபுஷ்ட மாச விஸ்வம் புஷ்டி அடைய வைத்தார் அந்த லோகத்தையே. ஏன்னா தாயாரும் பெருமாளும் சந்தோஷம் அடைந்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாளே, அதுதான் இங்க காமிக்கிறா. அதிமோகன விப்ரமா ததானீம் மதயந்தி கலு வாருணி நிராகாத் தமசப் பதவி மதாஸ்வமேனாம்
அதிசம்மானனயா மகாசுரேபியஹ. அதுக்கப்புறம் அந்த க்ஷீராப்தியிலேருந்து மோகத்தை தூண்டி விடுற மாதிரி, ஆசையை தூண்டி விடுற மாதிரி விலாசத்தினால சர்வ ஜனங்களையும் மதி மயக்க கூடின வாருணி தேவி வந்தாளாம். வாருணி நிராகாஜ், வாருணி தேவி வந்தா. அப்போ பகவான் என்ன பண்ணார், அந்த வாருணி தேவிய என்ன வாக்கம் வாருணி தேவி அப்படின்னா, தமச பதவியும் அதாஸ்துவமேனாம், அஜானத்தையும் பாபத்துக்கும் காரணமா இருப்பள் அந்த வாருணி தேவி. அந்த வாருணி தேவி ஆருக்கு கொடுத்தா, மத்திய சம்மானனையா மகாசுரேபியஹ, ரொம்ப பகுமானத்தோட ரொம்ப ரெஸ்பெக்டோட அசுரர்களுக்கு கொடுத்துட்டா. தருணாம்புத சுந்தரஸ்ததாத்வம் நனு தன்மந்தரி ருத்தி தோம்புராஷே அமிர்தம் கலசே வஹன்கராபியாம் அகிலார்த்திம் ஹர மாருதாலயேஷம். அதுக்கப்புறம் அழகான கார்கொந்தலோட சோபையோட சுந்தரஸ்வரூபமா கையில ஸ்வர்ண கும்பத்தை எடுத்துண்டு அதுல என்ன இருக்கு, அமிர்தத்தை வைத்துண்டு ஆறு வந்தார். அமிர்தம் கலசே வஹன்கராபியாம் நனு தன்வந்தரி ருத்தி தோம்புராஷே. தன்வந்தரி மூர்த்தி அவதாரம் பண்ணினார், சாக்ஷாத் குருவாயூரப்பன் தான் தன்வந்தர மூர்த்தியா அங்க அவதாரம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட குருவாயூரப்பா என்னுடைய துக்கத்தை எல்லாம் சமிப்பிக்கணும், என்னுடைய கவலைகள் எல்லாம் இல்லாம பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அத பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றார். மேலும் மோகினி ரூப வர்ணனம் தசகம் 29ல, உத்கச்சதஸ்தவகராத் அமிர்தம் ஹரச்சு தைத்தியேஷுதா தான சரணான் அனுநீய தேவான் சத்யஸ்திரோததித தேவ பவத் பிரபாவாத் உத்யத்ஸ்வயூத்ய கலஹா திதிஜா பபூவுஹு. அமிர்த கும்பமா பாலாழிலேந்து வந்த தன்வந்தரி மூர்த்தியா இருக்கக்குண்ண பகவான் அந்த பகவானுடைய கையில இருக்கக்கூடிய அந்த அமிர்த கும்பத்தை அசுரர்கள் வேகம் எடுத்துட்டு போயிட்டாளாம். அப்போ தேவன்மார்க்கு பகவானே ஆசிரியம் இருக்கா. தைத்தியே சுதான சரணான் அனுநீய தேவான், பகவானே சரணம் இருக்கிற தேவன்மாரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி பகவான் அங்கேருந்து அந்தர்தானம் ஆயிட்டாராம். அப்போ என்னாச்சு, பகவானுடைய மாயையுடைய வைபவத்தினால உத்யஸ்வயூத்ய கலஹா, அந்த அசுரர்களுக்கு இடையில அவ நடுவில் அவ ஒரு ஒருத்தருக்கும் என்ன உண்டாச்சு, கலகம் உண்டாச்சாம், சண்டை உண்டாயிடுத்து. பகவானுடைய மாயை தான் காரணம். ஷியாமாம் ருஜாபி வயசாபி தனும் ததானீம் பிராப்தோசி துங்க குஜமண்டல பங்குராம் துவம் பீயூஷ கும்பகலம் பரிமுச்ச சர்வே திருஷ்ணா குல பிரதியுஸ்துவதுரோஜ கும்பே. இப்படி அந்த அரக்கர்கள் தமிழ தமிழ சண்டை போட்டு இருக்கிறத பகவான் கிருஷ்ணவர்ணத்தோட எவ்வனமா விருத்தாகாரத்துல உயர்ந்த சோபையா இருக்கக்கூடிய குஜமண்டல பாரத்தால கொஞ்சம் முன்னாளுக்கு நிற்கக்கூடிய சரீரம் மோகினி, பகவான் சாட்சாத் மகாவிஷ்ணு மோகினி வேஷத்துல அவ முன்னால அவதாரம் பண்ணினார். அரக்கன்மாராகட்டும் அமிர்த கும்ப சம்பந்தமா கலகம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு 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 அப்படின்னு சண்டை போட்டு இருக்காளாம். அந்த சமயத்துல இந்த மோகினி வேஷம் உடைய மகாவிஷ்ணு அங்க அப்படியே வரத்த திருஷ்ணா குலா பிரதியுஸ்துவது ரோஜ கும்பே, அந்த தாயாரை பார்த்து மோகினி வேஷம் உடைய அந்த தாயாரை பார்த்து ரொம்ப ஆசைப்படுறா. அவ பின்னாலேயே போனா, மோகினி வேஷம் போட்டு அந்த மகாவிஷ்ணு எப்படியெல்லாம் போறாளோ அதுக்கு பின்னாலேயே வாழும் போனா, சண்டையெல்லாம் மறந்து. காத்வம் மிருகாட்சி விபஜஸ்வ சுதாமி மாமிதி ஆரூடராக விவசான் அபியாச்ச தோமூன் விஸ்வஸ்ய தே மயி கதம் குலடாஸ்மி தைத்யா இத்யாலபன்னபி சுவிஸ்வசிதான தானீ. அப்போ சொல்றா இவ, காத்வம் மிருகாட்சி, மிருகம் மாதிரி
ஒரு மான் மாதிரி கண்ணுடைய நீ ஆராக்கும் காத்வம் கேக்குறா, அழகானவளே நீ ஆராக்கும். நீ ஒரு காரியம் பண்றியா, விபஜஸ்வ சுதாம் இமாம் இதி. இந்த அமிர்தத்தை எந்த வித்தியாசமும் இல்லாம எங்களுக்கு இந்த அமிர்தத்தை தரையா, எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கறையா அப்படின்னு கேட்டா. இப்படி அனுராக பரவசமா இருக்கக்கூடிய அந்த தைத்தியன்மா இந்த மோகினி வேஷன் மோகினி ரூபம் தரித்த அந்த மகாவிஷ்ணுட்ட கேட்டாளாம். அப்போ இவ சொல்றா, ஆர மோகினி வேஷம் உடைய மகாவிஷ்ணு சொல்றார், விஸ்வஸ்ய தே மயி கதம் குலடாஸ்மி தைத்யா, நான் ஒரு வேஷ்ய ஆகிறேன், அரக்கன்மாரே அசுரன்மாரே என்னை எப்படி நீங்கள் விஸ்வஸ்யதே விஸ்வசிக்கிறேள், என்னை எப்படி நம்புறேள் அப்படின்னுட்டு இப்படி சொன்னாதான் ஒருத்தர்கிட்ட என்னை நம்பாதேங்கோ அப்படின்னு சொன்னாதான் நான் நம்புவோம், உண்மையை சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு நம்பிடுவோம். அப்போது இப்படி ஏன் இப்படி நான் ஒரு வேஷியாகிறேன், என்னை எப்படி நம்புறேள் அப்படின்னு கேட்டுட்டு பகவான் என்ன பண்ணுறான், சுவிஸ்வசிதா நதானீஹி, அவளுடைய விஸ்வாசத்தை ஜாஸ்தி அதிகரிக்கிறார் பகவான் அப்படிங்கிறார். மோதான் சுதா குலசமே கலசமேஷு ததத்சு சாத்வம் துஷ்சேஷ்டிதம் மம சஹத்வமிதி ப்ருவானா பங்கி பிரபேத விநிவேஷித தேவ தைத்யா லீலா விலாசகதிபி சமதா சுதாந்தாம். அந்த அரக்கன்மார் சந்தோஷத்தோட அமிர்த கலக்ஷம் அந்த மோகினி வேஷம் பூண்ட பகவானுக்கு கொடுத்தார். இன்னட்டு சொன்னாராம், துஷ்சேஷ்டிதம் மம சஹத்வம், பகவான் சொல்றார், அரக்கன்மாரே நான் என்னால் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை சஹத்வம் க்ஷமிக்கணும், என்னை பொறுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தார். ஆறு பகவான் அசுரர்கள்ட்ட இன்னுட்டு என்ன பண்ணார், பங்கி பிரபேத விநிவேஷித தேவ தைத்யா, அந்த தேவர்களையும் அசுரன்மாரையும் ரெண்டு பந்தியா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு உக்காத்தினாராம். அரக்கன்மாரே தன்னுடைய லீலா விலாசம் தன்னுடைய லீலா விலாசத்தால மயக்கடித்து அமிர்தம் பூரா தேவன்மார்க்கு கொடுத்து விட்டார் பகவான், ஒரு சொட்டு கூட அசுரனுக்கு கிடைக்கல. அஸ்மா ஸ்வயம் பிரணய நீத்திய சுரேஷு தேஷு ஜோஷம் ஸ்திதேஸ்வத சமாப்ய சுதாம் சுரேஷு த்வம் பக்த லோக வசகோ நிஜ ரூபமேத்ய ஸ்வர்பானுமர்த பரிபீத சுதாம் வியலாவீ. பக்தஜனங்களுடைய அபீஷ்டத்துக்கு அதீனனான பகவான் தேவர்களுக்கு அமிர்தம் விளம்பி கொடுத்துட்டார். இதை பார்த்து அசுரர்கள் என்ன நினைச்சுட்டு இருக்கா, என்ன விசுவாசத்தோடு இருக்கா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவளாக்கும் இவா, ரொம்ப பிரணயம் உள்ளவளாக்கும், அதனால நம்மளை கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டா அப்படின்னு நம்பின் இருந்தா இந்த அசுரர்களோ சும்மா இருந்தா தெரியலை. அப்போ தேவர்களுக்கு அமிர்தம் பூரா விளம்பி திருந்தப்போ அந்த மோகினி வேஷம் உடைய மகாவிஷ்ணு அந்த வேஷத்தை கலைத்து பகவானா காட்சி கொடுத்தார். அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு, ராகு அப்படிங்கிற அது என்ன அந்த கதை அப்படின்னா, சைந்திகேயன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் ஒரு விருத்த பிராமண வேஷத்தில் தேவன்மார் கூட உட்கார்ந்துட்டா அமிர்தம் சாப்பிட்றதுக்கு. அப்போ முள்ள தேவன்மார்க்கெல்லாம் அமிர்தம் பகவான் கொடுத்துருக்காரு, அப்போ இவரோ வேஷம் ஒரு அசுரனாக்கும் சமிஹிகேயன் அப்படிங்கிற அசுரன் தேவன்மாருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து அமிர்தம் பானம் பண்ண தொடங்கிவிட்டா. அப்போ ஆறு சூரிய சந்திரன்மாரை காவலுக்கு நிறுத்தியிருந்தா, எந்துக்கு காவலுக்கு அப்படின்னா, அசுரர்கள் யாராவது தன்னுடைய கூட்டத்தில் வந்திருக்காளா அப்படின்னு பார்க்கறதுக்கு காவல் நிறுத்தியிருந்தா. அப்போ இந்த விருத்த பிராமணனும் அமிர்தபானம் பண்ணிட்டு இருந்தா, யாதிருஷ்டிகமாக அந்த தமிஷ்ட சூரிய சந்திரன்மார் பார்த்தா இவாளை, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு மகாவிஷ்ணுகிட்ட போய் சொன்னார் இவா. அப்படி சொன்னதும் பகவான் அந்த விருத்த பிராமணன் அந்த அசுரனுடைய கழுத்தை வெட்டி விட்டா.
ஆனா என்னாச்சு, இவரோ கொஞ்சம் அமிர்த பா அமிர்தத்தை குடிச்சிருக்கு, அந்த தொண்டைக்கு மேலே வர இருக்கு. அப்ப அமிர்தம் குடிச்சா மரணம் இல்லையே. அப்படி உடலற்று இருந்தா தலை வேறாகவும் உடம்பு வேறாகவும். அப்போ தலை என்னாச்சு, ராகுவா மாறித்து, உடல் கேதுவா மாறித்து, ஜீவன் இருந்தது. கபட பிராமணனுடைய சூரிய சந்திரன்மார் என்னாச்சு, கபட பிராமணனை சொல்லி கொடுத்து விட்டாளே அப்படிங்கிற அந்த வைராகியத்தினால தான், வைராகியத்தால தான் கிரகண திவசத்துல ராகு கேதுகள் சூரிய சந்திரன்மார அப்படியே விழுங்குறா. அந்த என்னால சூரிய சந்திரன்மார் தானே காமிச்சு கொடுத்தா நான் சாப்பிட்றேன் அப்படின்னுட்டு, அதனால தான் இவ அப்படி விழுங்குற மாதிரி ஒரு சங்கல்பம் இருக்கு. அது ஒரு கதை. அப்படி பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால அந்த ராகுவையுடைய கழுத்தை வெட்டினார். த்வத்த சுதாஹரண யோக்ய பலம் பரேஷு தத்வா கதே த்வைசுரை கலு தேவ்ய கிருண்ணன் கோரேத மூர்ச்ச திரணே பலி தைத்தியமாய வியாமோஹிதே சுரகணே த்வமிஹாவிராசீஹி. க்ஷீராப்தியிலேந்து தன்வந்தரமூர்த்தி அமிர்தமா வந்த சமய வேளையில பகவானோட கையிலேந்து அமிர்த கலசத்தை தூக்கிண்டு போனாலே அதுக்கு தக்க மாதிரி, ஏன்னா ஏமாத்திண்டு தூக்கிண்டு போறது தப்பு தானே, அதுக்கு அதுக்கு ஏத்தாப்புல பகவான் அவளுக்கு பலனை கொடுத்தார். அதுக்கப்புறம் பகவான் அப்பிரத்யமானார். பகவான் அந்தர்தானமானதும் என்னாச்சு, இந்த அசுரர்களும் சுரர்களும் சண்டை போட்டுண்டாளாம், கலகம் உண்டாச்சு அவளுக்கு நடுவில். அதிபயங்கரமான தேவாசுர யுத்தம் ஜாஸ்தியானப்போ, மூர்ச்சதி மூர்ச்சித்தப்போ, மூர்ச்சையடு அற்றப்போ மகாபலி மாயையால மோகிக்கப்பட்டு தேவ சமூகத்தை பகவான் பிரத்யக்ஷனானார். அந்த தேவ சமூகத்துல பகவான் வந்தார். சுரகணே துவம் இஹாவிராசி, பகவான் அந்த தேவ சமூகத்துல வந்து நின்னாராம். அதுக்கப்புறம் என்னாச்சு, துவம் கால நேமி மத மாலி முகாஞ்சகந்த சக்ரோ ஜகான பலி ஜம்பவனான் சபாகான் சுஷ்கார்த்ர துஷ்கரவதே நமுச்சௌ சலூனே பேனே நனாரத கிரா நியருணோ ரணம் துவம். பகவான் அந்த தேவ சமூகத்துல வந்து இந்த காலநேமி மாலி போன்ற அவர்களெல்லாம் பகவான் நிகிரகித்தார். தேவேந்திரன் பாக்கம் அப்படிங்கிற அசுரனையும் மகாபலியையும் ஜம்பாசுரனையும் வலாசுரனையும் நிகிரகித்தார் தேவேந்திரன். சுஷ்கமான சாதனத்தால ஆர்திரமான வஸ்துவை இல்லாம பண்றதுக்கு முடியாத நமுச்சியை, ஜலத்துல பதை எப்படி இருக்குமோ அந்த பதையினால என்னாச்சு, அந்த பதையினா சுஷ்கவும் அல்ல ஆர்திரவும் அல்ல, அப்படி ஒரு வரம் அல்லவோ அந்த நமுஜிக்கு, அப்படி அந்த ஜலத்துல இருக்கக்கூட பதையால அந்த சேதித்தார் அந்த நமுஜியை வதம் பண்ணினார். அப்படி தேவாசுர யுத்தத்தை பகவான் என்ன பண்ணார், நாரதகிரா நியருணோரணம் துவம், நாரத மகர்ஷியுடைய வாக்குக்கு மரியாதை கொடுத்து பகவான் அந்த தேவாசுர யுத்தத்தை நிறுத்தினார். யோஷா வபுர் தனுஜ மோகன மாஹிதம் தே ஷுத்வா விலோகன குதூஹலவான் மகேஷ பூதை சமம் கிரிஜயா ச கதப்பதம் தே ஸ்துத்வா ப்ரவீத அபிமதம் துவமதோ திரோதாஹ. பகவானே, பகவான் மோகினி ஸ்வரூபத்தை எடுத்து இப்படி பல லீலைகள் பண்ணினார் அப்படின்னு கேட்டு ஸ்ரீ பரமேஸ்வரன் அந்த திவ்ய சுந்தரி ரூபத்தை பார்க்கறதுக்கு வேண்டி பார்வதி தேவி கூட பூதகணங்களையும் கூட்டிண்டு ச சந்தோஷம் வைகுண்டத்துல வந்தாராம். என்னட்டு பகவானே வாழ்த்தி ஸ்துதிச்சார். பூதை சமம் கிரிஜயா ச கதப்பதம் தே ஸ்துத்வா தத்ப்ரவீத், ஸ்துத்வா ஸ்துதி பண்ணினார் பகவான் பரமேஸ்வரன் பகவானை பார்த்து. இன்னொரு ஆசை
எனக்கு பார்க்கணும் உங்களை அப்படின்னு தன்னுடைய ஆசையை பகவான்கிட்ட விண்ணப்பித்த. அது கேட்டு பகவானும் அந்தர்தானம் ஆனார். ஆராம சீமனிஜ கந்துக காத லீலா லோலாயமான நயனாம் கமனீம் மனோஜாம் துவாமேஷ வீக்ஷ விகலத்வசனம் மனோபூ வேகாதனங்கரி புரங்க சமாலிலிங்க. அப்போ ஒரு உத்தியானத்துல பந்தை அடித்து விளையாடக்கூடின பந்து எப்படி போகுமோ அதே மாதிரி அழகின் இருக்கக்கூடின நேத்திரங்கள் காத்துல அப்படியே அழிஞ்சு அழிஞ்சு ஸ்தானபிரம்சங்களோட வஸ்திரங்கள் கூடின ஒரு அதி சுந்தரி அழகான ஒரு சுந்தரியான ஒரு திவ்ய ஸ்திரீ ரூபத்துல பகவான் மகாவிஷ்ணு அங்க அவதாரம் பண்ணினாளா. அதை பார்த்து பரமசிவனுக்கு ரொம்ப ஆசை வருது. அதனால நெற்றிக்கண்ணால சுட்டரித்த பரமசிவன் அந்த மோகினி வேஷத்துல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை அப்படியே கட்டி ஆலிங்கனம் பண்ணின்றார்கள் அவ ரெண்டு பேரும். சமாலிலிங்க ஆலிங்கனம் பண்ணினார்களாம் அவ ரெண்டு பேரும் அந்த உத்தியானத்துல. பூயோபி வித்யுதவதேமு பதாவிய தேவோ வீரிய பிரமோக்ஷ விகசத் பரமார்த்த போத துவன்மானிதஸ்தவ மகத்வம் உவாச்ச தேவியை தத்தாதிருஷஸ்துவமவ வாதனி கேத்தநாத. மகாதேவனுடைய அந்த பிடியிலேந்து மோகினியான பகவான் அப்படியே கையிலேந்து விட்டுட்டு ஓடினாளாம். அப்போ அந்த தேவி பின்னாலேயே ஓடுறா. இது விஷ்ணு மாயையாக ஆகக்கூடிய மோகினி ஆக்கும் அப்படிங்கிற பரமார்த்த ஞானம் பரமேஸ்வரனுக்கு உதிச்சதும் மகேஸ்வரன் பகவான் மகாத்மியத்தை தெரிஞ்சு அந்த பகவானை பற்றி தன்னுடைய உமாதேவிக்கு மகத்துவம் உவாச்ச தேவி தன்னுடைய பார்வதி தேவிக்கு சொல்லி கொடுத்தார். எப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவாக்கம் எனக்காக வந்திருக்கார் அப்படின்னு. அதாவது அந்த அஜானம் விலகி ஞானம் வந்துடுத்த ஒரு க்ஷணத்துக்கு அந்த ஒரு ஸ்திரீதான் அப்படின்னு ஆசை வந்துடுத்து பரமேஸ்வரனுக்கு. ஆனால் அது அடுத்த க்ஷணம் ஓடினதும் மாறிவிடுறது. இப்போ சாட்சாத் மகாவிஷ்ணுவாக்கம் வந்திருக்கார். அவருடைய மகத்துவம் எப்பேற்பட்டது அப்படின்னு உமா தேவி தாயாருக்கு உமா தாயாருக்கு பார்வதி தாயாருக்கு சொல்லி கொடுக்குறாளாம் பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட இப்படி எல்லாம் லீலைகள் பண்ண ஸ்ரீ குருவாயூரப்பா எல்லாரையும் காப்பாற்றணும் என்னையும் காப்பாற்றணும் தத்தா திருஷஸ்துவமவம் வாத நிகேதநாத. என்னுடைய ரோகத்திலேருந்து என்னுடைய வியாதியிலேருந்து என்னை காப்பாத்து குருவாயூரப்பா அப்படின்னு இந்த தசகத்தை குருவாயூரப்பனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ற. நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.